வணக்க மக்களே, என்னுடைய கணவர் இப்போ இறந்து போக கிடக்காரு, என்னுடைய பணத்தை மட்டும் நீ கொடுத்துரு அப்படின்னு பிரபல நடிகையிடம் வந்து பார்த்தோன்னா ஒருத்தவங்க பேசியிருக்கக்கூடிய விஷயமானது மிகப்பெரிய அளவில் எல்லோராலையும் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. போடா பொடி, நானும் ரவுடி தான், தானாக சேர்ந்த கூட்டம், காத்து வாக்கில் ரெண்டு காதல் ஆகிய படங்களை இயக்கியவர் விக்னேசிவன். நடிகை நயன்தாராவை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டார். விக்னேசிவன் நயன்தாரா அப்படின்னாலே எல்லாருக்குமே சர்ச்சை தான். திருமணம் முதல் வாடகை தாய் மூலம் இரட்டை குழந்தை பிறந்தது முதல் எல்லாமே சர்ச்சையாகவே இருந்துருந்துச்சு. அதோடு வந்து பார்த்தோன்னா விக்னேசிவனும் நயன்தாராவும் புதிய சிற்றையில் சிக்கியிருக்காங்க. இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்ட போதே விக்னேசிவனின் உறவினர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இப்போது அவர்கள் மீது அவர்களே விக்னேசிவன் மற்றும் நயன்தாரா மீது மோசடி புகாரை கொடுத்துருக்காங்க. நயன்தாரா அவர்களுடைய அத்தை அதாவது விக்னேசிவனின் சித்தி காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளிச்சிருக்காங்க. அது பரபரப்ப கிளப்பியிருக்கு. பூர்வீக சொத்தை விக்னேசிவனின் அப்பாவும் அவரின் குடும்பத்தினரும் சேர்ந்து யாருக்கும் தெரியாமல் வித்துவிட்டதாகவும் அவர்கள் மீது கிரிமினல் வழக்கு தொடர வேணும் அப்படின்னும் இந்த புகாரில் சொல்லப்பட்டிருக்கு. திருச்சி லால்குடியை சேர்ந்தவர் விக்னேசிவனின் அப்பா சிவக்கொழுந்து. இவருடன் பிறந்தவர்கள் 9 பேர். இவர்களின் பூர்வீக சொத்தை யாருக்குமே தெரியாமல் சிவக்கொழுந்து விற்பனை செய்துவிட்டார். இது தொடர்பாக உறவினர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. சொத்தில் எல்லோருக்கும் பங்கு இருப்பதால் எல்லோரும் பிரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எல்லோருக்குமே பிரித்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியாகவும் கூட எதிர்ப்பு வந்திருக்கு, தீர்ப்பும் வந்திருக்கு. ஆனால் விக்னேசிவனின் அப்பா அதை கடைபிடிக்கலையாம். இந்த நிலையில தான் சிவக்கொழுந்துவின் தம்பி அதாவது விக்னேசிவன் சித்தப்பா மற்றும் பெரியப்பா ஆகியோர் லால்குடி காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்காங்க. அதில் விக்னேசிவன் மற்றும் அவரின் அப்பா அம்மா நயன்தாரா மற்றும் விக்னேசிவனின் தங்கை ஆகியோர் மீது கிரிமினல் வழக்கு தொடரணும்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, அதே போல் வந்து பார்த்தோன்னா உறவினருக்கு இதய அறுவை சிகிச்சை செய்ய ₹5 லட்சம் பணம் தேவைப்படுவதாகவும் அந்த பணம் கூட தங்களிடம் இல்லை அப்படின்னும் அவரினுடைய மனைவி அதாவது விக்னேசிவனின் சித்தி அவர்கள் வந்து கதறி அழகக்கூடிய வீடியோ வெளியாகிருக்கு. இட்லி கடை வைத்து தான் பொழப்பை நடத்தி வருகிறோம். விக்னேசிவன் எங்களுக்கு பிச்சை போட வேண்டாம், எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்தால் போதும், என் புருஷனை நான் காப்பாற்றி விடுவேன் அப்படின்னு அவங்க கதறி அழுவது எல்லோரையுமே கண் கலங்க வச்சிருக்கு. இப்போ இந்த விஷயம் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இந்த புகாருக்கு விக்னேசிவனும் நயன்தாராவும் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.